ஹலோ கைஸ், திஸ் இஸ் முனிஷ் சோலா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரமாக போரிட்ட ஒரு வீரரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா தீரன் சின்னமலை. இவர் வந்து அடிப்படையிலேயே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும் படைகளை திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. என்னதான் இவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்வந்தராக தான் இருந்திருக்காரு. தீரன் சின்னமலைன்னு அழைக்கப்பட்ட இந்த தீர்த்தகிரி வந்துட்டு ஏப்ரல் 17, 1756 ரத்னசாமி பெரியாத்தாள் அப்படிங்கிற தம்பதியினருக்கு வந்துட்டு மகனாக பிறந்திருக்காரு. ஏதாவது ஊருக்கு ஒரு பிரச்சனை வரணும்னா நம்ம நின்று கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்துட்டு சிறு வயதிலேயே மல்யுத்தம், தடிவரிசை, வில் பயிற்சி, வால் பயிற்சி, சிலம்பாட்டம் அப்படிங்கிற கலைகளில் வந்துட்டு சிறந்து விளங்கியிருக்காரு. இதை வந்துட்டு இளம் வயதிலேயே கற்றுருக்காரு. இந்த தீரன் சின்னமலை வந்துட்டு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற சே மேலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. இந்த பகுதியில் வந்துட்டு கொங்கு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொங்கு நாடு வந்துட்டு அப்போ வந்துட்டு மைசூரு கீழே இருந்திருக்கு, அதாவது மைசூர் அரசர் கீழே இருந்திருக்கு. அப்போ மைசூர் அரசராக இருந்த வந்துட்டு ஹைதர் அலி. மைசூர் அரசராக இருந்த ஹைதர் அலி வந்துட்டு செல்வந்தர்கள் அங்கே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற இந்த செல்வந்தர்கள்ட்ட தான் வரி வாங்கிட்டு அவங்ககிட்டயே நாட்டை நிர்வாகம் பண்ணிக்கிங்க அப்படின்னு பிரித்து கொடுப்பாங்க. இப்படி ஒரு நாள் மைசூர் அரசராக இருந்த ஹைதர் அலி கிட்ட வந்துட்டு வரிப்பணத்தை கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது வந்துட்டு ஒரு 19 சிறுவன் வந்துட்டு அந்த வரிப்பணத்தை வந்துட்டு வழிமறிக்கிறாரு. அந்த படைகளை வந்துட்டு அடித்து ஓட விடுறாரு. அதுக்கு வந்து அந்த படைகளை வந்துட்டு அந்த பையன்ட்டே கேட்குறாங்க, நான் வந்து எப்படி இதை மன்னர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு இவர் ஒரு கூற்று சொல்கிறாரு. என்னதுனா, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே சின்னமலை பிடிங்கி விட்டான் என்று கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த படைகளும் போய் மைசூர் அரசர் அந்த ஹைதராபாத்கிட்ட போய் சொல்கிறாங்க, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த ஒரு சின்னமலை அப்படிங்கிற ஒரு சிறுவன் வந்துட்டு இதை பிடிங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த மன்னர் வந்துட்டு யார் இந்த பையன் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு. அதுக்கப்புறமா தீர்த்தகிரி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த தீரன் சின்னமலை வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்துட்டு இப்படி வரிப்பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளே ஒரு ஆட்சியை கட்டமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்ம எதுக்கு மற்றவங்ககிட்ட வரிப்பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு கர்ஜிக்கிறாரு. கொஞ்ச நாள் வந்து இப்படியே போகுது. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆட்சி செய்யலாம் அப்படின்னு வரிப்பணத்தை கேட்குறாங்க. கொஞ்ச நாட்கள்லேயே இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு ரொம்ப பெரிய ஆதிக்கத்துக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் December 7, 1782 ஹைதர் அலி வந்துட்டு இறக்குறாரு. அதுக்கப்புறமா அவரோட மன்னராக இருந்த திப்பு சுல்தான் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஆட்சிக்கு வராரு. இந்த சமயத்தில் இந்த தீரன் சின்னமலை என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளே அடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி, நம்மளை விட பெரிய ஆதிக்கம் கொண்ட இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டு இங்கே ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த திப்பு சுல்தான படையில் வந்துட்டு தானும் ஒரு படைத்தளபதியை ஜாயின் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொங்கு பகுதின்னு சொல்லப்படுற இந்த பகுதியில் வந்துட்டு ஒரு படையை திரட்டுறாரு. நம்ம யாருக்கும் கீழே இருக்கக்கூடாது, நம்மளே போய் போரிட்டு வெற்றி பெறுவோம், வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆயிரக்கணக்கான மக்களோட சேர்ந்து ஒரு பெரும் படையாக போய் திப்பு சுல்தானோட படையில ஜாயின் பண்ணிக்கிறாரு. இந்த தீரன் சின்னமலை வந்துட்டு ஒரு அரசரோ மிகப்பெரியவரோ இல்லை, அவர் ஒரு சின்ன பையன், அது மட்டும் இல்லாம ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இப்படி இருக்கும்போது இவங்களை நம்பி ஆயிரக்கணக்கான வீரர்கள் வராங்க. எதுக்குன்னா, நாடு சுதந்திரம் பண்ணுங்கிறதுக்காக. இந்த தீரன் சின்னமலையோட படைகள் வந்துட்டு சித்தேஸ்வரம், மலவள்ளி, சீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற போர்களை வந்துட்டு திப்பு சுல்தானுக்கு வந்துட்டு வெற்றியை தேடி தராங்க. 40,000 படை வீரர்களோட போய் மலவள்ளி அப்படிங்கிற ஊரில் வந்துட்டு வெள்ளையர்களோட போரிட்டு வெற்றி பெறாங்க. அப்போ வந்து மிகப்பெரிய அரசராக வந்துட்டு நெப்போலியன் அப்படிங்கிற ஒரு இருக்காரு, அவர்கிட்ட வந்துட்டு படை உதவிகள் கேட்குறாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்குது, நம்ம வந்துட்டு வாழு வேலை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. ஆனால் பிரிட்டிஷ்ட்ட வந்துட்டு அப்படி இல்லை, அவங்க வந்துட்டு பீரங்கி குண்டுகள் அப்படின்னு பல டெக்னாலஜிஸ் வச்சுருந்தாங்க. இந்த தீரன் சின்னமலைக்கு வந்து துணையாக கருப்பு சேர்வை அப்படிங்கிற ஒரு இருக்காரு. இந்த தீரன் சின்னமலைக்கு வந்துட்டு மிக சிறந்த நண்பனாகவும் ஒரு மெய்க்காப்பலனாகவும் கருப்பு சேர்வை அப்படிங்கிறவர் இருக்காரு. அதுக்கப்புறமும் ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கு இடையில வந்துட்டு பல போர்கள் நடக்குது. இதுல 4வது போர்ல வந்துட்டு, அதாவது மைசூர் போர் 4வதுல வந்துட்டு May 4, 1799 கன்னட நாட்டு போர் வாழ் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த திப்பு சுல்தான் வந்துட்டு போர்க்களத்திலே வீரமரணம் அடைகிறாரு. இதுக்கப்புறமா இந்த தீரன் சின்னமலை வந்துட்டு தனியாவே ஒரு போருக்கு தயாராகிறாரு. எங்கன்னா ஓடான்லே அப்படிங்கிற இடத்துல ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டையில வந்துட்டு போருக்கு தயாராகிறாரு. April 18, 1792 சிவன்மலைக்கு பக்கத்துல இருக்க பட்டாளிக்காட்டுல வந்துட்டு பல பயிற்சிகளை கொடுக்கறாரு. தீரன் சின்னமலையும் தன்னை வந்துட்டு தீர்த்தகிரி சக்கரை உத்தம காமிண்ட மன்றாடியார் அப்படின்னு தன்னை வந்துட்டு ஒரு பாளையக்காரர் அறிவிக்கிறாரு. அப்போ கொங்கு நாட்டில் ஆட்சி செஞ்ச பாளையக்காரர்களை வந்துட்டு ஒன்றிணைக்கிறாரு. தன்னோட கூட்டணியில் வந்துட்டு விருப்பாச்சி கோபால நாயக்கரையும் திப்புவோட படைகளில் காணப்பட்ட மராட்டி வீரரான டூண்டாஜிவாக் அப்படிங்கிறவரையும் பரமத்தி அப்பாச்சி அப்படிங்கிறவரையும் கூட்டத்தில் இணைக்கிறாரு. இவங்கெல்லாம் இணைஞ்சு June 3, 1800 வந்துட்டு கோவையில் கோட்டையில் போர் செஞ்சு அந்த கோட்டையை வந்து இடிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கடைசியில் கோவை புரட்சி வந்துட்டு தோல்வியிலே முடியுது.
இதுக்கப்புறமும் 1801 வந்துட்டு ஈரோடு காவேரி கரையை வெற்றி பெறாரு. 1802 வந்துட்டு ஓடநிலையில வெற்றி பெறாரு. 1804 வந்துட்டு அரசாளுவர் அப்படிங்கிற இடத்துல ஆங்கிலேயரை வெற்றி பெறாரு. இதனால கோபம் அடைஞ்ச இந்த ஆங்கிலேய படைகள் வந்துட்டு ஓடநிலையில இருந்த இந்த தீரன் சின்னமலையோட கோட்டையை வந்துட்டு பீரங்கி மூலியமா இடிக்கிறாங்க. இந்த தீரன் சின்னமலை வந்துட்டு பழனிமலையில போய் மறைஞ்சு வாழ்றாரு. எப்படியாவது இந்த தீரன் சின்னமலையை பிடிக்கணும், அவர் வந்து தூக்குல போடணும்னு முயற்சி செஞ்ச இந்த ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ஒரு திட்டம் திட்டுறாங்க. இந்த தீரன் சின்னமலை வந்துட்டு தூக்குல போட்டாதான் மத்த யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இந்த தீரன் சின்னமலையோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த நல்லப்பன் அப்படிங்கிறவர் வந்துட்டு இவங்களை மிரட்டியோ இல்ல கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்களோ தெரியல, இந்த தீரன் சின்னமலை வந்துட்டு இந்த நல்லப்பன் அப்படிங்கிறவங்களோட வீட்டுக்கு வரும்போது பிடிக்கிறாங்க. இப்படி தீரன் சின்னமலை வந்துட்டு நேருக்கு நேர் போரிட்டா வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு சூழ்ச்சியின் காரணமாக பிடிச்சாங்க. இந்த தீரன் சின்னமலையை வந்துட்டு சங்ககிரி கோட்டையில கொண்டு போய் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு அதுக்கப்புறம் July 31, 1805 வந்துட்டு தூக்கிலிடுறாங்க. அப்போ வந்துட்டு இந்த தீரன் சின்னமலையை மட்டும் தனியா தூக்கிலிடல, அவங்களோட கூட பிறந்த தம்பிகளையும் கருப்பு சேர்வை அப்படிங்கிற படைத்தலைவரையும் ஒரே சமயத்துல தூக்கிலிடுறாங்க. இந்த தீரன் சின்னமலை வந்துட்டு July 31 தூக்கிலிட்டாங்க அப்படின்னும் August 2 தூக்கிலிட்டாங்க அப்படின்னு பல கருத்துக்கள் காணப்படுது. இப்படி சுதந்திரத்துக்காக போராடி தூக்கிலிடப்பட்ட இந்த தீரன் சின்னமலோட நினைவு நாள் வந்துட்டு August 18 அதாவது இன்று August 3 கொண்டாடப்படுது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் பத்தி ஏதாவது பேசணுமா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மோனிஷ் சோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செயலக பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்க.